हेलो फ्रेंड्स वेलकम टू रीमास किचन इनकी ना इफ्तार के इन्ना सेंजन उंगल कोड शेयर पनी के पोरे फर्स्ट ना पास्ता से पोरे पास्ता वे पतनिया वेग वच्चरला इदु वंदु वीट पास्ता अन्नाले 8 टू 10 मिनट्स आगुं वेगरत्तुक्कु कोंचम लेट आगुं इप्पो पास्ता वेग वेक्किरत्तुक्कु तन्नी ऐड पनिक्कलाम इप्पो ना 1 1/2 कप पास्ता एडुत्तिरुक्केन अदै इंद तन्नील ऐड पनिक्किरेन पास्ता ऐड पनियाच्चु अल्ल कोंजमा एन्ना ऐड पनिक्कलाम தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க இந்த பாஸ்தா நான் Amazonல தான் ஆர்டர் பண்ண வீட் பாஸ்தா இது ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாஸ்தா இப்ப நல்லா வெந்துருச்சு இப்ப பாஸ்தாவை தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கலாம் और सास्पेन एडुत्तुक्कोंगा इप्पो कडल पासी रेडी पण्णिक्कलाम इन्निक्कु वंदु रोस मिल्क कडल पासी सेय्य पोरेन इप्पो तण्णी ऐड पण्णिक्कोंगा 10 ग्राम कडल पासी और 5 मिनट्स ऊड़ वच्चिट्टु नान इंद तण्णील इप्पो ऐड पण्णिक्किरेन कडल पासी ऐड पण्णियाच्चु इप्पो ஏலக்காய் ऐड पण्णिक्कलाम इंद ஏலக்காய் फ्लेवर उंगलुक्कु पिडिक्कलैना ऐड पण्ण तेवैयिल्लै इप्पो कडल पासी ओरु सैड वेंदुक्किट्टु इरुक्कट्टुम இப்ப பாஸ்தாக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிரலாம் ஒரு கடாய் எடுத்துக்கங்க கடாய் ஹீட் ஆனதும் இப்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க இப்ப வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க அதுல ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிரும் இப்போ இன்னொரு சாஸ் பானல கடல் பாசிக்கு தேவையான அளவு பால் 2 கப் பால் எடுத்துக்கேன் அதை இப்ப நல்லா காய்ச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இது நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணது ரெண்டு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் பாஸ்தா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகட்டும் இப்ப இத நல்லா மூடி வச்சிரலாம் இப்ப கடல் பாசி நல்லா வெந்துச்சான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் கடல் பாசிக்கு தேவையான அளவு sugar ஆட் பண்ணிக்கலாம் இப்ப காச்சி ஆற வச்ச பாலை வந்து இந்த கடல் பாசில ஆட் பண்ணிக்கலாம் ऐड பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கி இருக்கும் அதல மசாலானா ஆட் பண்ணிரலாம் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிட்டு இப்ப எல்லா மசாலையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப கடல் பாசில ரோஸ் மில்க் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் ரோஸ் மில்க் சிரப் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க ரோஸ் மில்க் சிரப் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நான் ஆட் பண்ணேன் இப்போ வெங்காயம் தக்காளியில மசாலா போட்டுருக்கேன் இல்லையா அது வேகறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ இந்த கடல் பாசியை வேற ஒரு பிளேட்ல வடிகட்டிரலாம் என்ன வேற பிளேட்ல வடிகட்டியாச்சு இது ஒரு மணி நேரத்துல ரெடி ஆயிடும் இப்போ வெங்காயம் தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இது பாருங்க எவ்வளவு நல்லா पेस्ट मारि रेडी आईटा तीटा तर ना पास्ता आड पड़ा तो अंत मसाला वो पास्ता मिक्सा ना टेस्टा पास्ता एलामें आड पड़ा पास्ता एला आड पड़िया ना अंत मसाला पास्ता मिक्स पड़ा मिगूल वो काश्मीर मिगूल आड पड़ी के पास्ता ना कलर ना तो आड पड़े अब नार्मला यूस पड़े मिगूल कूड़ा आड पड़ी के இப்போ மாதுளப்பழம் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம் மாதுளப்பழம் 2 டேட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் லைட்டா sugar ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுல பால் ஆட் பண்ணிக்கலாம் 2 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கிறேன்
இப்போ மக்ரோனி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். நல்லா மசாலாவோட நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்தா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இந்த சாஸ் இல்லைனா டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா லெமன் ஜூஸ் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பீஸா பாஸ்தா சாஸ் நான் அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் ஒரு ஹாஃப் லெமன் கிட்ட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாஸ்தா நல்லா ரெடி ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மைதா மாவில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ அந்த மைதா மாவை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மைதா மாவை அதில் போட்டு எடுத்துடலாம். ஒரு கப் மைதா மாவுக்கு ஒரு 10 to 12 கிட்டே வந்துச்சு. பாருங்க நல்லா உப்பிட்டு வருது. ஒரு சைடு வெந்ததும் இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு, வெந்துட்டுருக்கு. இப்போ ஜூஸை கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாதுளைப்பழம் டேட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இந்த ஜூஸ் வந்து நல்லா ஹெல்த்தியான ஜூஸு. இப்போ இது ரெண்டு கிளாஸ்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்வீட்டை வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. ஸ்டார்க் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணிடலாம். சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.